மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சு. பிரம்மாண்டமாக ஆரம்பித்த சந்திரமுகி தூ திரைப்படம் பி வாசு இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் சிவாஜி பிலிம்ஸ் தயாரிப்பில் கடந்த 2005 ஆண்டு வெளியான படம் சந்திரமுகி. மலையாளத்தில் பல வருடங்களுக்கு முன்பு வெளியான மணிச்சித்திரத்தாள் என்ற படத்தின் ரீமேக்காக உருவான இந்த படத்தை தமிழுக்கு ஏற்றவாறு கமர்ஷியல் அம்சங்களுடன் மிக நேர்த்தியாக இயக்கியிருந்தார் இயக்குநர் பி வாசு. ஸ்பிளிட் பர்சனாலிட்டி என்கிற ஒருவித மனநோயை மையப்படுத்தி உருவாக்கியிருந்த இந்த படத்தில் ஜோதிகாவின் நடிப்பு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டதுடன் படத்தின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது. அப்போதுதான் தமிழில் இந்த நயன்தாரா இந்த படத்தின் மூலம் மிகப்பெரிய ஸ்டார் வேல்யூவை பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த சில வருடங்களாகவே இந்த படத்தின் இரண்டாவது பாகம் எப்பொழுது உருவாகும் என்று அதில் ரஜினிகாந்த் நடிப்பாரா என்றும் ரசிகர்களிடையே கேள்விகள் எழுந்தபடி இருக்கு. இந்த நிலையில் சமீபத்தில் இந்த படத்தின் இரண்டாவது பாகத்தில் ராகவா லாரன்ஸ் நடிக்கிறார் என்றும் முதல் பாகத்தை இயக்கிய பி வாசுவை இயக்குகிறார் என்றும் லைகா நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறது என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியானது. மேலும் இந்த படத்தின் முதல் பாகத்தில் நடித்த வடிவேலுவும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் என்பதும் உறுதியாக இருக்கு. இந்த நிலையில் இந்த படத்தின் படப்பிடிப்பு மைசூரில் துவங்கியிருக்கு. படப்பிடிப்பிற்கு கிளம்பி செல்வதற்கு முன்பாக நடிகர் ரஜினிகாந்தின் இல்லத்திற்கு நேரில் சென்ற ராகவா லாரன்ஸ் அவரிடம் ஆசை பெற்று அதன் பிறகு படப்பிடிப்பிற்கு கிளம்பி சென்றுள்ளார். இது குறித்த புகைப்படத்தையும் தகவலையும் தனது சோசியல் மீடியா பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு ராகவா லாரன்ஸ். இதில் லாரன்ஸிற்கு கதாநாயகியாக பிரியா பவானி சங்கர் நடிக்கிறாங்க. இன்னொரு கதாநாயகியாக நடிப்பதற்கு கியாரா அத்வானி மற்றும் த்ரிஷாவிடம் பேசப்பட்டு இருக்காங்க. த்ரிஷா இந்த படத்தில் இடம்பெறுவார் என தகவல் வெளியாக இருக்கு. அடுத்த ஆண்டு சந்திரமுகி 2 திரைப்படம் 2023 ஆண்டு கோடையொட்டி வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுது. வாரிசு ஷூட்டிங்கில் சரத்குமார் பிறந்த நாள் கொண்டாட்டம். விஜய் நடிப்பில் உருவாகி வரும் வாரிசு படப்பிடிப்பு தளத்தில் நடிகர் சரத்குமார் தனது 68வது பிறந்த நாளை சமீபத்தில் கொண்டாடியிருக்காரு. அவருக்கு தயாரிப்பாளர் இயக்குநர் உள்ளிட்டோர் நேரில் வாழ்த்து தெரிவித்திருக்காங்க. விஜய், ராஷ்மிகா மந்தனா, சரத்குமார், பிரபு, பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோர் நடிப்பில் வாரிசு திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்தை தெலுங்கின் முன்னணி இயக்குநராக இருக்கும் வம்சி இயக்கிட்டு இருக்காரு. முன்னணி தயாரிப்பாளர் தில்ராஜுவின் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் நிறுவனம் வாரிசு படத்தை தயாரிக்கிறாங்க. விஜயின் பிறந்த நாளையொட்டி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில் அறிவிக்கப்பட்டு இதற்கு ரசிகர்கள் வரவேற்பு அளித்தார்கள். பொதுவாக விஜய் படங்களுக்கு மாசான டைட்டிலை பார்த்து பழக்கப்பட்ட ரசிகர்களுக்கு வாரிசு என்ற தலைப்பு சற்று ஏமாற்றத்தை அளித்தது. ஆனாலும் அது வழக்கமான விஜய் படங்களைப் போல இல்லாமல் சற்று எமோஷனல் கதை அம்சம் கொண்ட படமாக உருவாகி வருவதால் இந்த படத்திற்கு வாரிசு என பெயரிடப்பட்டிருப்பதாக விமர்சகர்களால் பேசப்பட்டு விஜய் குடும்ப கதை அம்சம் கொண்ட படத்தில் பல ஆண்டுகளுக்கு பிறகு நடிப்பதால் இந்த படத்தில் வித்தியாசமான விஜயை காண ரசிகர்கள் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் இந்த படம் பூவே உனக்காக மற்றும் துள்ளாத மனமும் துள்ளும் படப்பாணியில் உருவாகி வருவதாகவும் வந்த தகவலினால் ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் இருக்காங்க. தற்பொழுது படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று இருக்கு. இந்த நிலையில் நடிகர் சரத்குமார் தனது 68வது பிறந்த நாளை படப்பிடிப்பு தளத்தில் நேற்று கொண்டாடினார். இதையொட்டி சரத்குமாருக்கு பிறந்த நாள் கேக் வெட்டப்பட்டு வாரிசு படப்பிடிப்பு தளத்தில் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. தயாரிப்பாளர் தில்ராஜு, இயக்குநர் வம்சி மற்றும் நடிகர்கள் சரத்குமாருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்காங்க. இந்த புகைப்படங்களை தயாரிப்பு நிறுவனமான ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க.